ஹலோ வணக்கம் கைஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்குறோன்னா, பேட் கிரவுண்ட் மொபைல் இந்தியாவில் நிறைய பேருக்கு வந்து மேப் டவுன்லோடிங் இஷ்யூஸ்லாம் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நிறைய அவுட்ஃபிட்ஸ்லாம் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம ஓலோ படி லக்கி ஸ்பின் வந்து பண்ண போகிறோம். இதெல்லாம் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட கிரியேட் ஆகிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பேட் கிரவுண்ட் மொபைல் இந்தியாவில் நிறைய பிளேயர்ஸுக்கு வந்து மேப் டவுன்லோடிங் எரர் இஷ்யூ ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கே இருக்குது. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து மோஸ்ட்டாக யாருக்கெல்லாம் வந்து இருக்குன்னா, இந்த ஒரு ஆப்பை வந்து டேப் டேப் மூலயமாவோ இல்லை வந்து ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி மூலயமாவோ வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட், இந்த ஒரு ஆப்பை வந்து ஷேரிட் வழியாவோ ஷேர்மி மூலயமாவோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து இதை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் அவங்களுக்குலாம் வந்து இந்த ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்ருக்கு. அண்ட் நேற்று ஈவினிங் வந்து பேட் கிரவுண்ட் மொபைல் இந்தியா அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து இந்த ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு நோட்டீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த நோட்டீஸில் இருக்க மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணால் இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு பேட் கிரவுண்ட் மொபைல் இண்டியா ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே ரைட் சைட் பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி செட்டிங் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்கில் பேசிக் போங்க. பேசிக்கில் லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு லாக் அவுட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு லாகின் ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ரிப்பேர்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை ஓப்பன் பண்ணிட்டு இந்த ரோட்டீன் ரிப்பேர்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் மெசேஜ் வரும், கிளைண்ட் ரிப்பேர் ப்ளீஸ் ரீஸ்டார்ட் த கேம் அப்படின்னு கேட்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி ஓகே கொடுத்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட், இப்போ ரீஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து இப்போ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அப்டேட் 2.58 MB வந்து உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட் வந்து கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க. இந்த அப்டேட் வந்திருந்தாலே அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு அப்டேட் ஃபினிஷ் ஆகிட்டோன்னே மறுபடியும் வந்து கேம் ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேப் டவுன்லோடிங் இஷ்யூலாம் வந்து எனக்கு வந்து இல்லை. ஸோ இப்போ வந்து நான் எதுக்கு வந்து இந்த மாதிரியான லாக் அவுட் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சேன்னா, மேபி வந்து இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து ஃபியூச்சரில் வந்தால் சால்வ் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதனால தான் வந்து இந்த ஒரு ப்ராசஸை நான் எனக்கும் வந்து பண்ணிக்கிட்டேன். இந்த ஒரு மேப் டவுன்லோடிங் ப்ராப்ளம் உங்களுக்கு இல்லைனாலும் வந்து இந்த ஒரு அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட், பப்ஜி மொபைல் வந்து பேட் கிரவுண்ட் மொபைல் இந்தியாவுக்கு வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நிறைய பேருக்கு நிறைய ஒரு அவுட்ஃபிட்ஸ் அண்ட் லெஜெண்டரி ஸ்கின்ஸ்லாம் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இஷ்யூக்கு வந்து நேற்று அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி வந்து ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேட் கிரவுண்ட் மொபைல் இந்தியா இந்தியன் லாஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஒரு ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு இந்த ஏர்லி ஆக்சஸ் டெஸ்டிங் வெர்ஷனை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் வந்து கூடிய சீக்கிரம் வந்து இந்த ஒரு ப்ராப்ளம்லாம் வந்து கிளியர் பண்ணிவிடும். என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு பேட் கிரவுண்ட் மொபைல் இந்தியா அஃபீஷியல் லான்ச் அப்போ இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு அஃபீஷியல் வெர்ஷன் வந்து எப்போ வந்து லான்ச் பண்ண போகிறாங்கன்னா, கூடிய சீக்கிரமே வந்து லான்ச் பண்ண போகிறாங்களாம். பேட் கிரவுண்ட் மொபைல் இந்தியாவோட அஃபீஷியல் லான்ச் வந்து எப்போ இருக்கும் நான் நினைக்கிறேன்னா, மேபி வந்து இந்த ஒரு சீசன் முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் சீசன் ஸ்டார்டிங், அதாவது July 6 இல்லை July 7 வந்து உங்களுக்கு இந்த ஒரு அஃபிஷியல் லான்ச் வந்து ரிலீஸ் ஆகிடும் நான் நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட டேட்டாலாம் வந்து நாங்கள் யாருக்குமே வந்து ஷேர்லாம் பண்ண மாட்டோம். உங்கள் டேட்டாஸ்லாம் எங்ககிட்ட வந்து சேஃப் அண்ட் செக்யூராக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து யாரும் பயப்படலாம் தேவையில்ல. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ரஜினி முருகன் ஸ்டைலில் நம்பி வாங்க, சந்தோஷமாக போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஃபைனலி வந்து நேற்று நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு யூசி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரிக் வீடியோ வந்து போட்டிருந்தோம். வெறும் 15 ரூபீஸ்க்கு வந்து 60 UC வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் ஒன்றும் பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து நேற்றே வந்து 60 UC பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. அதனால் இப்போ அந்த ஓலோ படி லக்கி ஸ்பின்னை வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் அந்த ஒரு லக்கி ஸ்பின் ஈவெண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிக்கிற ஒரு ட்ரிக் மாதிரி ஒன்று இருக்கும் பாருங்க, நான் அதை வந்து இப்போ வந்து ட்ரை பண்ணுறேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு அவ்வளோ லக்கெலாம் இல்லை. நான் வந்து M416 அந்த கிளேசியர் ஸ்கினுக்குலாம் வந்து எக்கச்சக்கமான கிரேட்லாம் வந்து நான் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு மட்டும் இல்லை, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கூட வந்து இந்த மாதிரியான ஒரு வேறு லெவல் அவுட்ஃபிட்ஸோ வேறு லெவல் ஸ்கின்ஸ்லாம் வந்து கிடச்சதில்லை. ஸோ அதனாலே வந்து பாதி பேர் வந்து குளோபல் வெர்ஷன்லேருந்து கேஆர் வெர்ஷனுக்கு போயிட்டாங்க. ஏன்னா அந்த ஒரு கேஆர் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து எல்லா கிரேட் ஓப்பனிங்கும் வந்து பயங்கரமாக கிடைக்குமா, அதிலே பாதி பேர் போயிட்டாங்க. சரி ஓகே, அதெல்லாம் விடுங்க, இப்போ நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த ஒரு ஓலோ படி வவுச்சர் வந்து என்கிட்ட வந்து 50 UC ஒரு வவுச்சர் இருக்குது. ஸோ அந்த வவுச்சர் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் அந்த ஒரு 10 UC தான் வந்து உங்களுக்கு ஸ்பின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளை பண்ணிட்டு நான் வந்து ஓகே கொடுக்குறேன். இப்போ நான் கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் த டே, அதாவது 10 UC இது வந்து நான் கிளிக் பண்ணி ஓகே பண்ணிக்கிறேன். ஓகே பண்ணோன்னே ஸ்டார்ட் ஆகிடுச்சி. ஊடோ ஆடா பாவீங்களா, இந்த ஒரு காயினை வந்து கொடுத்துட்டாங்க. சரி ஓகே, மறுபடியும் வந்து நம்ம ஸ்பின் பண்ணலாம். இந்த ஒரு 50 வவுச்சர் வந்து நான் மறுபடியும் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஒரு 10 UC ஒரு இதை வந்து நான் ஸ்பின் பண்ணுறேன். இப்போ வந்து காட்சிலா சைடில் போகுது. இப்பயும் இந்த ஒரு காயின் தான் கைஸ் கடிச்சிருக்கு. இதுலேருந்தே நம்மளுக்கு என்ன தெரியுது, பப்ஜி மொபைலில் வந்து குறை சொல்லக்கூடாது, நம்மளுக்கு தான் வந்து லக்கு இல்லைன்னே சொல்லலாம்.
இப்போ மறுபடியும் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாம், லாஸ்ட்டாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவோம். இந்த ஒரு 50 யூஸே வந்து மறுபடியும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் அந்த வவுச்சரை. இப்போ மறுபடியும் ஒரு 10 யூஸுக்கு வந்து நான் இப்போ வந்து ஸ்பின் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெறும் அந்த ஒரு காயின் தான் கொடுத்துருக்காங்க. அட போங்கயா, இந்த லக்கி ஸ்பின்லேயும் வந்து நம்மளுக்கு அவ்வளோவா லக்கு இல்லை. மேபி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் யூசி போட்டதுனால இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், நான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கு தான் வந்து நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணும்போது ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே கிரியேட் ஆகிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களால் மறக்காமல் பார்க்க முடியும். Thank you.